வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோல நாம எதை பத்தி பார்க்க போறோம்னா, வருகிற 10ஆம் தேதி முதல் தமிழகம் முழுவதும் ஊரடங்கு உத்தரவு பிறப்பிச்சிருக்காங்க. இந்த ஊரடங்கில் என்னென்ன புதிய கட்டுப்பாடுகள் விதிச்சிருக்காங்க மற்றும் எவைகளுக்கெல்லாம் அனுமதி எவைகளுக்கெல்லாம் அனுமதி கிடையாது என்ற முழு விவரத்தை நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். சோ இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டு உங்களுடைய நண்பர்கள் அனைவருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. இப்பதான் நம்ம சேனலுக்கு புதுசா வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணி கூடவே பெல் நோட்டிபிகேஷன் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு அப்டேட்டும் உடனே கூட உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக கிடைக்கும். வாங்க தற்போது வீடியோக்குள்ள போகலாம். இந்தியாவில் மகாராஷ்டிரா, தமிழகம் உள்ளிட்ட சில மாநிலங்களில் கொரோனா தொற்று வெகு வேகமாக பரவி வருகிறது. தமிழகத்தில் தேர்தல் அறிவிக்கப்பட்ட நிலையில் தமிழகம் முழுவதும் அரசியல் கட்சிகளின் பிரச்சார கூட்டங்கள் நடத்தப்பட்டன. அந்த கூட்டங்களில் பெரும்பாலானோர் முகக்கவசம், சமூக இடைவெளி போன்ற கொரோனா தொற்று தடுப்பு வழிகாட்டு நெறிமுறைகளை பின்பற்றவில்லை. எனவே தொற்று வெகு வேகமாக பரவி தொற்று எண்ணிக்கை மளவளவென்று உயர்ந்தது. கொரோனா பரவலுக்கு பிரச்சார கூட்டங்களும் காரணமாகி அமைந்தன. எனவே மீண்டும் முழு ஊரடங்கு உத்தரவு பிறப்பிக்கப்படுமா என்று மக்கள் மத்தியில் பரவலாக கேள்வி எழுந்தது. இந்த நிலையில் தமிழகத்தில் கொரோனா கட்டுப்பாடுகளை தமிழக அரசு அறிவித்துள்ளது. அதில் கூறியிருப்பதாவது, தமிழகத்தில் திருவிழாக்கள் மற்றும் மதம் சார்ந்த கூட்டங்களுக்கு ஏப்ரல் 10 முதல் தடை விதிக்கப்படுகிறது. திருமண நிகழ்வுகளில் 100 பேர் மட்டுமே பங்கேற்கலாம். தியேட்டர்களில் 50% இருக்கைகளுக்கு மட்டுமே அனுமதி. இறுதி ஊர்வலங்களில் 50 பேர் மட்டுமே பங்கேற்க வேண்டும். பொழுதுபோக்கு பூங்கா, வணிக வளாகங்களில் 50% பேருக்கு மட்டுமே அனுமதி. கல்வி, சமுதாய, பொழுதுபோக்கு கலாச்சார நிகழ்வுகளில் உள் அரங்குகளில் 200 நபருக்கு மட்டும் அனுமதி. வெளி மாநிலங்களில் வெளிநாடுகளில் இருந்து வருபவர்களுக்கு இ பாஸ் நடைமுறை தொடரும். அனைத்து வழிபாட்டு தலங்களிலும் 8 மணி வரை மட்டுமே அனுமதி. சென்னை, கோயம்பேடு காய்கறி சந்தைகளில் சில்லறை வியாபாரத்திற்கு தடை விதிப்பு. பேருந்து இருக்கைகளில் அமர்ந்து செல்லும் பயணிகளுக்கு மட்டுமே அனுமதி. உணவகங்கள், தேநீர் கடைகளில் 50% வாடிக்கையாளர்களுக்கு மட்டுமே அனுமதி. ஆட்டோக்களில் ஓட்டுநர் தவிர்த்து 2 பேர்களுக்கு மட்டுமே அனுமதி. இவ்வாறு அதில் கூறப்பட்டுள்ளது.